தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். செம்பருத்தி பூவை போல சிரித்த முகத்தோடு இன்றல்ல என்றும் இருப்போம். இன்னைக்கு நம்ம கூட ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த வழியில ஜாதக ஜாம்புவான் பரணிராஜ் அவர்கள் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். ஏன்னா உங்களை டாக்டர் பரணிராஜ் அப்படின்னு சொல்றதுனால தான் டாக்டர் ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நேயர்களே, ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். என்னிடத்தில் கரூர் அலுவலகத்தில், அதாவது இந்த கொரோனா காலத்தில் சார் வந்து சரியாக ஜாதகம் பார்க்கறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு தவறான வதந்தியை கிளப்பி என்னுடைய அலைபேசியினுடைய உதவியாளரிடத்தில் அலைபேசியில் வரக்கூடிய கிளைண்ட் மூலமாக வரக்கூடிய அந்த நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி சார் பார்க்கல, இதே வந்து நாங்கள் கரூரில் ஜாதகம் பார்க்குறோம், சாரை விட ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம், நீங்கள் எங்கிட்ட வந்து பார்த்துட்டு போங்க, சார் இப்போ கொரோனா காலத்தில் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி தவறான இதை நம்பி ஒரு சிலர்கள் வந்து போய் ஏமாந்து அவரிடத்தில் பார்த்துட்டு சார் இப்போ நல்லா இருக்கிறாரா, உடல்நிலை பரவாயில்லையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தவறான ஆட்களை நம்பி போய் ஜாதகம் பார்த்து ஏமாற வேண்டாம். அப்படி பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஊர்லேயே அருகாமையிலே 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு பார்க்குற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அதனால் அவ்வளவு தூரம் வெளியூர்லேயோ திருச்சியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ வந்து கரூர் வந்து என்னை நம்பி பார்க்குறேன்ற பேரில் இன்னொரு இடத்துல தவறுதலாக பார்த்துட்டு போயிட்டு அது ரொம்ப வேதனை அடைஞ்சு எங்களுடைய ஃபோன் மூலமா தகவல் கடந்த சில மாதங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை நேரடியாக பார்க்க முடியாதவர்கள் கூட அலைபேசியில் தொடர்பு கொண்டு, அதாவது ஆன்லைன் மூலமா ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றாலே என்னுடைய ஆதவன் ராஜுன்னு வெப்சைட் இருக்குங்க, aadavanraju.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே கே பால்ராஜுன்ற பேரில் பேங்க் டீட்டெயில் இருக்கும். அதில் பர்டிகுலராக ஆக்சிஸ் பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்தி பார்க்குறவங்க நிறைய பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எல்விபின்றது ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் கே பால்ராஜு, பரணி பால்ராஜுங்க உலக அளவில் தெரிஞ்சாலும் அக்கௌண்ட் நம்பரில் கே பால்ராஜுன்னு இருக்குது. அதன் மூலயமா ஆக்சிஸ் வங்கி மூலயமா பணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. தவறுதலாக ஒரு சிலர் வழிகாட்டி இந்த அக்கௌண்ட்டில் செலுத்துங்கன்னு யார் சொன்னாலும் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில், அதாவது அந்த மெயிலில் வந்து கூட நீங்கள் இதை பற்றி தெரிவிக்கலாம். நம்பி கரூரில் வந்து என்ன பார்க்குறேன், நான் என்னிடத்தில் பார்க்க வரக்கூடியவர்கள் என்னை பற்றி நன்றாக உணர்ந்தவர் நிறைய தெரியும். அவர்கள் பார்த்துட்டு என்னிடத்துல தான் ஃபீஸையே கொடுத்துட்டு போகிறவங்களையும் நான் நிறைய பார்க்குறேன். இதுதான் உண்மை. தவறுதலாக போய் ஒரு இடத்துல நம்பி இதை விட கம்மியாக இருக்குதுன்னு நம்பி கரூரில் இந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தவறுதலுக்கு நாங்கள் வருந்துகிறோம், நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம். ஓகே, நெட்களுக்கு இடையில் சில பயிர்கள் வளருது. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுறேம்மா. என் தம்பிக்காக பேசணும். கேளுங்கம்மா. அவன் பேரு இளங்கோ. சரி. 5/10/74 பிறந்திருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்க மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு சுகர் இருக்கு, உடம்பு ஃபுல்லா கட்டி வர வருது. எந்த டாக்டர் பார்த்தாலும் தெரியாவல மேடம். அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவருடைய ராசி நட்சத்திரம் தெரியுமாமா? ரிஷப ராசி, கீர்த்திக நட்சத்திரம். சரி, என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்க சகோதரருக்கு ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் சொல்லியிருக்கிறீங்க, என்ன லக்னம்னு தெரியுமாம்மா? தெரியலம்மா. நிறைய பேர்களுக்கு இது தெரியாமல் ராசி நட்சத்திரத்தை வச்சே பலன்கள் அவ்வளவு சிறப்பா சொல்லிட முடியாது. இருந்தாலும் இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அடிப்படையில் இந்த வருகிற பெயர்ச்சி பாருங்கள், தீபாவளிக்கு மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி என்று சனியோடு கூடப்பட்டு அந்த ஸ்தானத்தை மீண்டும் அந்த ரிஷபராசிக்காரருடைய ஸ்தானத்தை அந்த குரு பார்வையிடுவதனால இந்த உடலால் ஏற்பட்ட பிணிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு ரீதியாக துன்பங்கள் இருந்தாலும் எல்லாம் கலைந்து இன்பமாக மாறக்கூடிய அரியதொரு நற்பலாபலன்கள் வருகிற குரு பெயர்ச்சியில் சாதகத்தாரையில் இருக்கிறது என்பது திண்ணம்தான். இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் லக்ன அடிப்படையிலும் தசாபுத்தி அடிப்படையிலும் நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் மேன்மையாக இருந்தால் இன்னும் 20 மடங்கு சேர்த்து நடக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். என் பேர் சுந்தரி மேடம். சரி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யாருக்காக கேட்கணும் மேடம்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுவீங்களா? ரிஷப ராசி மிருக சிஷ்ய நட்சத்திரம், லக்னம் வந்து ரிஷப, இது கடக லக்னம் மேடம். சரி, என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அம்மா வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? சார், நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். என் பேர் சுந்தரி. வாழ்த்துக்கள்மா. நீங்க ரிஷப லக்னம், ரிஷப ராசி நட்சத்திரம் வந்து மிருக சீர்ஷ நட்சத்திரம் கடக லக்னம் சொல்லி இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னம்மா? சார், எனக்கு லைஃப்ல வந்து எல்லாமே தடையா இருக்கு சார். எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. என்னோட ஹஸ்பண்டும் என்னை விட்டு எக்ஸ்பைர் ஆயிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சன்னு தான். என் சன்னும் என்னை விட்டு போயிட்டான். என்ன, என் சன்னோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் எனக்கு இருக்காங்க சார். அதாவதுமா, நீங்கள் பிறந்த லக்னம் பாருங்களேன், கடக லக்னம் அழகாக சொல்லியிருக்கிறீங்க, ராசியும் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு கேள்வி, எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என் கணவனும் இறந்துட்டாரு, வாழ்க்கையில் நிர்கதியாக நிற்கிறேன், என் குழந்தையாவது என்னிடத்தில் சிறப்பாக இருந்து என்னை சிறப்பாக வாழ்க்கையில் காப்பாற்றுவானான்னு கேட்குறேன். அருமையான ஒரு வார்த்தைம்மா. உங்களுடைய லக்னம் பாருங்கள், கடக லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்தான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்திற்கு யோகாதிபதியே உங்களுடைய லக்னாதிபதியே வருவார். அவருக்கு ஐந்தாம் இடன்றது விருச்சக மனை. விருச்சக மனுக்கு ஒன்பது குடைவன் அந்த சந்திரன் உச்சம் பெற்று புத்திரஸ்தானத்தை பார்வையிடுறதுனால இந்த தாய்க்கு ஏற்பட்ட களங்கமும் நிந்தனையும், இந்த ஒரு மகன் போதுமா, இந்த குழந்தை ஒரு குழந்தை போதுமா துடைக்கிறதுக்கு, அறியது ஒரு நற்பலாபலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெற்ற குழந்தை மாணிக்கம் தான். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், விருச்சகத்திற்கு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று அந்த புத்திரஸ்தானத்தை பார்விடுறதுனால தாயை கண்ணிமைகோல் பாற்றக்கூடிய ஒரு அழகான குழந்தம்மா. அதனால் இந்த நிர்கதியாக இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அடித்தட்டாக உங்கள் குழந்தை இருக்கம்மா. தைரியமாக இருங்கள். இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் இந்த குரு பெயர்ச்சியும் பாருங்களேன். வருகிற அடுத்த மாதம் 15ஆம் தேதி லக்னத்தை இந்த பொன்னவன் பார்வையிட்டு அந்த ராசியையும் அந்த லக்னநாதனையும் பார்வையிடுவது மிகப்பெரிய ஒரு நற்பலாபலன்கள் வருகிற வருடம் நிச்சயமாக கிட்டும். அழைத்திருக்கு மிக்க நன்றிம்மா. ஐயா, இப்போ ஒரு ஜாதகத்தை பிரித்து பார்க்கும் பொழுது எல்லா யோகங்களும் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய இருக்கு. ஆனால் உங்களைப் போல அந்த ஜாமவான்களுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு எடுத்த உடனே கேட்பாங்க. அந்த கட்டத்தில் எந்த கட்டம் திருமண யோகத்திற்கான கட்டம்? இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் இது நிலைக்கவே நிலைக்காது, அப்படி ஏதாவது கட்டத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியுமா. அதை பற்றி தான் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் நிறைய எடுத்துரைத்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலம்மா நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னார் தஞ்சை தரணியிலிருந்து ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகளை அழைத்து வந்தாங்க. அந்த மகளுக்கு வயசு 23 வயது நடைமுறையில். ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க அந்த பெண் குழந்தை. அது தாய் தகப்பன் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எடுத்த உடனே கேட்குறேன், என்னம்மா உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஓகே, பண்ணிட்டீங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அதுதான் கேள்வியே. என்ன சார், நாங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து, ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடர் அணுகி 9 பொருத்தம் 10 பொருத்தம்னு இருக்கிறது தான் குறித்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு கண்ணோட்டமாக நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே? இது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அறிஞ்சிருந்தா, புரிஞ்சிருந்தான்னா அதெல்லாம் கிடையாதும்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எழுதப்பட்ட ரூல்மா. காரணம், அந்த பெண்ணு ஏற்கனவே ஒரு பையனை காதலிக்கிறாங்க. காதலிச்சு தோல்வி ஆயிடுச்சான்னு எடுத்த உடனே முதல் கேள்வி, காதல் தோல்வியாகி அந்த பிறகு திருமணம் பண்ணீங்க, 100க்கு 100 உண்மைதான். அப்போ அந்த பெண் பிறந்தது பாருங்க தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் லக்னத்திலேயே செவ்வாய் சூரியன் புதன் அமரப்பெற்றிருந்தது. 2ஆம் பாவத்தில் மகர ராசி உத்தரட நட்சத்திரம். அதனோட குருவும் சுக்கரனும், அசுர குருவும் தேவகுருவும் 2ஆம் பாவத்தில் குரு நீசம் பெற்று சுக்கரனும் அதே ஸ்தானத்தில். அதே போன்று இவர்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி விட்டிருக்கிறது, 3ஆம் பாவத்தில் கேது. அப்போது லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான் மனசு, ஹார்ட் சம்பந்தப்பட்டது. மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவுகிறது, அதை போன்று மனசு அலைபாயக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். என்ன அலைகளை உருவாக்கான நேரத்தில் இது பெட்டராக இருக்குமா அது பெட்டராக இருக்குமான்னு தேர்ச்சி அடையக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். அது நிலை பெற்று ஒருத்தனோடு வாழக்கூடிய தன்மையா, இல்லை பல பேரோட மாறி மாறி வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துமா? காதல் என்பது ஒரு இடத்துல துண்டாய் மறு இடத்துல மலரலாம், மறு இடத்துல கட்டாய் மறு இடத்துல பூக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம். அந்த அடிப்படையில் அந்த பெண் ஜாதகத்தில் எதனால் இந்த காதல் துண்டிப்படையும் சொன்னதுக்கு என்ன காரணம்? 5ஆம் இடம் என்பது மேசமனை.
அந்த மேசஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் அந்த மேச மனையை கை வைத்து பார்த்தால் அந்த மேசத்திற்கு ஆறு கூடிய சத்ரு ரோக ருணாதிபதியாகவும் திருதியாதிபதியாகவும் இந்த புதனும் அந்த செவ்வாயும் இரண்டு பாவிகளாக கருதப்படுகிறார் இந்த தனுசு லக்னத்திற்கு. அப்போ லக்ன கேந்திரத்தில் அந்த செவ்வாயும் புதனும் அமரப்பெற்றிருந்தால் இவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பருவம் எய்ததுக்கு பிறகு காதல் வலையில் வீழ்ந்து அந்த காதல் துண்டிக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி. சரி, ஏழாம் பாவம் திருமணத்திற்கு பிறகு பெற்ற தாய் தகப்பன் சொல்லியவரைத்தான் இந்த பெண் கல்யாணம் செய்கிறார். ஆனால் அதே போன்று கல்யாணமாகி ஒரு மாதம் கூட வார முடியவில்லை, ஆனால் வாழ்க்கை துண்டுபட்டது. அதைத்தான் ஏழாம் இடம் இந்த மேடம் அழகாக கேட்டார்கள், எந்த ஸ்தானம் என்று திருமணத்திற்கு பார்க்க வேண்டும். ஏழாம் இடம் என்பது காதல் ஸ்தானம், அது காம களியாட்டத்தினுடைய ஸ்தானம், லைஃப் பார்ட்னரை உருவாக்கக்கூடிய ஸ்தானம், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இருந்தாலும் இந்த மனைவி இந்த வீட்டில் தங்கி இல்லறத்தில் நல்லறம் பேணி தாம்பத்திய சுகத்தில் மழலை செல்வங்கள் பூக்குமான்றது தான் இந்த தேக சுகம் போக சுகம்ன்றது மூன்றாவது இடம். இந்த மூன்றாவது இடம் தான் இரண்டு உடல்கள் தாம்பத்திய சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணணுன்றான். இது எல்லாரும் பார்க்கறதே கிடையாது. மூன்றாம் இடம்னா என்ன? சகோதரஸ்தானம்ன்றவாங்க, தைரியஸ்தான், வீர தீர பராக, அதோட கை கழுவிட்டு அந்த இடத்த விட்டுடுறாங்க. அப்போ தாம்பத்திய உறவுக்கு மூன்றாம் இடமா அந்த இடத்த நிறைய பேர் பார்க்கவே தெரியறதில்ல. நிறைய அஸ்ட்ராலஜருக்கு பார்த்துட்டேன், 5% பேர் தான் இந்த இடத்த டச் பண்ணுறாங்க. 95% தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு மேடை கிடச்சிட்டா அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அவங்க உணர்த்த முடியும். அது ஜோதிடருக்கு தெரியுமா தெரியாம பப்ளிக்கு தெரியாது. இந்த ராசி இந்த நட்சத்திரம் வரதுங்க சந்திரம் வாராங்க சுந்தரம் வாரான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவரை உருட்டிட்டு போகிறதுல என்ன மாதிரி. என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எந்த பரிகாரம் சொல்லியிருக்க மாட்டேன், எந்த கோயிலுக்கு போன்னு சொல்ல மாட்டேன், இந்த தெய்வத்தை பாருங்கன்னு சொல்லலை, இந்த மோதிரக்கல்லை போடுங்கன்னு சொல்லலை, இந்த பேரை மாற்று ஊரை மாற்றுன்னு சொல்லலைம்மா. அது இருக்கா? இருக்குது. அது ஒரு புறத்தில் ஒரு ட்ராக்கில் இருக்குது. அது எதனால் என்ன பயன்? 10%. நீ வாங்கிட்டு வந்த ஃபண்டமெண்டல் என்ன, பேஸ் என்ன, இந்த பிறவியில் நீ பிறந்ததுனுடைய அடையாளம் என்ன, நீ இந்த உலகத்துக்கு என்ன விட்டு செல்ல போகிற, முடியுமா முடியாதா? புகழை மட்டும்தான் விட்டு செல்ல முடியும், அதுதான் அழியா செல்வன்றான். அந்த மூன்றாவது இடம் அந்த பெண் ஜாதகத்தில் வலு குன்றி இருக்கிறத பார்த்துட்டு தான் காதலிச்சவனும் உனக்கு தங்காது, கட்டின கணவனும் தங்க மாட்டான். அப்போ அந்த பெண் அவ்வளோ தூரம் அமைதியாக பார்த்து அந்த திருமணமான பெண் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். இவங்க எங்கள் தாய் தகப்பா என்னை ரொம்ப பாலுங்குழியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு. ஓஹோ அப்படியாம்மா அப்படின்னு. காரணம் என்னன்னா காதலிச்சேன், அவன் வேற ஜாதி தான், எனக்கு ரொம்ப இரண்டு உடல்கள் தான், ஓருயிராக காதலித்தோம், ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல, பள்ளிப்பருவத்திலிருந்து 9 வருடம் நான் காதலித்தேன். அவனை அதை சொல்லி இதை சொல்லி என்னை மாற்றி சூசைட் பண்ணிக்குவேன் ஒன்று தகப்பன் கயிறு மாட்ட போயிட்டார் ஒரு முறை, ரெண்டாவது தாய் பாய்சன் குடிச்சிட்டாங்க. இவங்களை விட அவர் முக்கியமானு சொல்லிட்டு சரி தாய் தகப்பனுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்து இவங்க பார்த்த மாப்பிள்ளையா நான் அழகுன்னு பார்க்கல, குணமுன்னு பார்க்கல, கருப்பான்னு பார்க்கல, சிகப்பான்னு பார்க்கல, வாழ்க்கையை தலையே காட்டின ஐயா, 1 மாதம் கூட வாழலையா. அதுக்கு நான் சொன்னேன், அவங்கெல்லாம் உன்னை பாலும் குழியில் தள்ளணுன்றது அமைப்பு அங்கே இல்லை. தாய் தகப்பன் யாருமே பாலும் குழியில் தள்ள போகிறதும் இல்லை, அந்த மாதிரி நினைப்பும் அவங்களுக்கு இல்லை. உன் காதல் துண்டிப்படையினு நான் எடுத்த உடனே நான் சொன்னனா இல்லையா? 5ஆம் இடம் தான் துண்டி. பாப்ப காதலிச்சுன்னு நீ கல்யாணமே பண்ணி இருந்தாலும் அவனோட நீ வாழ போறது இல்ல, விட்டுட்டு தான் போக போறான். இது எழுதப்பட்ட ரூல், நான் சொன்னா அதுக்கு அசக்கம். பரணி பால்ராஜ் என்ன இப்படி சொல்றாருன்னு, அப்போ பாய் தகப்பன் வந்து இப்போ ஒரு பிரயாணம் பண்றேன்னா ஒரு பஸ்ல 55 பேருக்கு சீட்டுமா, ஆனால் 900 பேர் வெயிட்டிங்கில் நிற்கிறான். அந்த 55 சீட்டில் கிடைக்கணுன்றதுக்காக ரொம்ப முட்டி முக்கு அடித்து ஒருத்தர் அந்த துண்டை போட்டு அதை போட்டு உள்ளே ஏறி 55 பேருக்கு மேலே சிட்டிங்லாம் கிடையாது, சிட்டிங் மட்டும்தான், ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. சரிப்பா பரவாயில்லப்பா எனக்கு பர்த்து கிடச்சிச்சுப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பான்னு 900 பேர்த்தில் 55 பேர் ஏறிட்டான், மீதி 845 பரிதவி ஐயோ இந்த பஸ்ஸில் என்னால் பிரயாணம் பண்ண முடியும், இது போனால் தானே நான் ஊர் போய் சேர முடியும்னு நினச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் தூரத்தில் போய் ஒரு மணி நேரத்தில் ஏதோ பாலத்தில் விபத்தில் அந்த பஸ்ஸு கவுந்து போய் அத்தனை பேரும் டிரைவர் உட்பட 55+56 பேரும் செத்து போயிட்டான். அப்போ நினைக்கிறாங்க ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த பஸ்ஸு போச்சு, நான் ஏறியிருந்தான் ஏவா அப்பா எனக்கு நல்ல நேரம்ப்பா நான் தப்பிச்சிட்டேன். அப்போது நீ அந்த பஸ்ஸில் ஏறணும்னு விதி, இவன் ஏறக்கூடாது 900 சில்லற பேர் இருக்கான்ல, அப்போ இவெல்லாம் தப்பிக்கப்படுறான்ல, அப்போ யார் யாருக்கு என்னென்ன குற்றம் நடக்கணுன்றது பிறக்கும் பொழுது 108 பாதம் திதி அஷ்டவர்க்க பரலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தாயினுடைய பிறப்பு அமைப்புலேருந்து வெளியே வந்துட்டாம்மா.
இதை விட்டுட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்றதெல்லாம் இங்கே இல்லை. என்னப்பா பரணி பால்ராஜ் எப்போ வந்தாலும் வாழ்க்கையிலேயே பிளானடரி பொசிஷன் விதி விதின்றாரு, மற்றவெல்லாம் சொல்லிட்டு இந்த பட்டுப்புடவைய இந்த அறையிலேருந்து இங்கே மாற்றி வைங்க, இந்த விளக்கை இந்த பக்கம் ஏற்றுனா உங்கள் லஷ்ட லட்சுமி தாண்டவம் ஆடும், இந்த பீர்வாவை தூக்கிட்டு போய் அங்கே மாற்றி வைங்க, இந்த லெட்டின் பாத்ரூமா இங்கே உடைங்க அங்கே உடைங்க, இல்லையா நீ மோதிர கல் இது போடாத இது சரியில்லை நான் கொடுக்குற கூழாங்கல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு வழியை டைவர்ட் பண்ணிடுறதுனால இந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை யார் வணங்க வேண்டும் என்பது அந்த ரூல் அங்கே இருக்குது. நான் சொல்கிறதுனால அவங்க மாறப்போறதில்லம்மா, நான் ஒரு சாரர் மட்டும் கா கான் கச்சி என்னம்மா புண்ணியம். அப்போது ஒரு நன்கு உடர்ந்த ஒரு அஸ்ட்ராலஜர் தெரிஞ்சவர் நேற்றைய தினம் முந்தின தினம் என்னை பார்க்க கரூர் அலுவலகத்துக்கு வர்றாரு. வந்தவர் என்ன என் மனைவி கேட்பார், என்னப்பா அவர் பாட்டுக்கு சப்ஜெக்டாக பேசுகிறாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைப்பா அவர் நல்ல தெரிஞ்ச ஜோதிடத்தில் புலமை பெற்றதுனால தான் இந்த பேட்டன்ட்டு ஒவ்வொரு ஸ்தானத்திற்கு ஒவ்வொரு மாரகம் ஒவ்வொரு பாதகம் ஒவ்வொரு சாதகமாக பேசுகிறாரு, ஜோதிடத்தை விஞ்ஞானபூர்வமாக கொண்டு போகிறாரு, மெஞ்ஞானத்தை உள்ளே புகுத்தாமல் இது மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இது மாதிரி உட்காந்து பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாதகத்தில் அந்த ஞானம் இருந்தால் தான் புலப்படும். ஓ அவர் சொல்கிறவர் யார், ஒரு ஆசிரியர், கேட்குறவங்க யார், அவங்க வீட்டுக்காரமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு ஆசிரியர் தான். அப்போ இதில் இல்லாமல் விதி 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 விதிக்கு எல்லாருமே சொல்யூஷன் சொல்லிட்டு வாய்கடியே மேடையில் போயிடலாமா, அங்கே நடக்க இல்லமா, பத்து பேர் இல்லை நூறு பேருக்கு சொல்யூஷன் சொன்னால் அஞ்சு பேருக்கு அவனை இயற்கையாகவே நீ சொல்கிறதுனால அவன் மாறப்போகிறது இல்லைம்மா, அவன் விதி இந்த சொல்யூஷனை கேட்கணுது உயர்னுன்றது விதி அங்கே காக்கா உக்கார பணம் பணம் விழுந்த கதையாக அங்கே இருக்கும்மா. ஐயா சொல்லுங்க, நேயர்களுக்காக என்ன சொல்கிறீங்க? அதாவதுமா கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் தஞ்சாவூர்லேருந்து தான் வந்தார், கரூர் அலுவலகத்தில் தான் ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு ஜோதிடத்தில் சற்று தெரியும் அவ்வளோதான். அவர் பிறந்தது மேச லக்னம் மேச ராசி, பத்துக்குடைய சனி வந்து அவர் ஜாதகத்தில் ஆட்சி பிடத்தில். அவர் என்ன பண்ணாரா, வைத்தீஸ்வரம் கோயிலில் போய் ஓலைச்சுவடி எடுத்ததில் உனக்கு பத்துக்குடையவன் சனி உன் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்குது, அதனால் பத்து வீடு கட்டி நிறைய வீடுகளை வாடகை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிடு. அவருக்கு குரு திசை நடைமுறையில் இருந்தது. அப்படிங்களாயா ரொம்ப சந்தோஷம், கட்டத்தை கூடுங்க பார்ப்போன்ட்டு பார்த்தேன். மேச லக்னத்துக்கு சனி வந்து பதினோராம் இடம் பாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதியே பாவியாக வந்து பாதகத்தில் கெட்டு போயிருந்தார். நடைமுறையில் மேச லக்னம் மேச ராசியும் கூட பாக்கியாதிபதியாக குரு ஒருவர், குரு ரெண்டில் வந்து அமர்ந்து ராகுவோட பின்னப்பட்டிருந்தது. குரு திசை வர 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட 14 வருஷம் முடித்தாச்சு. நீ இப்போது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இப்போ கடனில் தாயாக இருக்கணும், இருக்கிற வீடெல்லாம் உன்னை கைவிட்டு போயிடுங்கயா அப்படின்னு சொன்னேன். என்ன சார் வைத்தீஸ்வரம் கோயிலில் போய் ஓலைச்சுவடி எடுத்து பார்த்ததில் பத்து கூட என் ஜாதத்தில் ஆச்சு, அதனால் பத்து வீடு கட்டி பிழைப்பான்ற நம்பிக்கையில் சொன்னோன்னா ஓலைச்சுவடி பொய்யாகுமான்னு நினச்சி கடனை உடனே வாங்கி போட்டு தொழில் பண்ணி இருக்கிற ரெண்டு வீடு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு போயிடுச்சியா, என்னையா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத உக்காந்துருக்கேன், மீண்டும் ஏதாவது வாழ்க்கையில் பாலைவனம் சோலைவனமாக கொஞ்சமாவது பூத்து குலுங்குமான்னு கேட்குறாரு. காரணம் என்ன, ஓலைச்சுவடி பொய்யாச்சா உண்மையாச்சான்னு அது எனக்கு தெரியாது. ஜாதக கட்டத்தில் என்ன விதி, நீ பிறந்தது மேச லக்னம் மேச ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சனி பாதகத்தில் தொழிற்சானாதிபதி கெட்டுப்பிட்டான், லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அந்த பாவி சனி வந்து பாதகத்தில் 11 கும்பத்துலேருந்து 3வது பார்வையை பார்க்குறாருமா. ஒருத்தருக்கு 4வது இடம் தான் சுகஸ்தானம்னு பெயர், சுகாதிபதி யார் இந்த லக்னத்துக்கு சந்திரன் தான், லக்னத்திற்கு மேசத்துக்கு 4 குடையன், 4 குடையவன் அந்த சனி பார்க்குறார், 4வது இடத்துக்கு அட்டம மாரகாதிபதியாக வருவார் யாருன்னு கேட்டால் அந்த சனியை. அந்த பாவி பார்த்துட்டு 10 வீடு இல்லை 100 வீடு கட்டியிருந்தாலும் நடுத்தருவுக்கு தான் நீ வந்து நிற்கணும், இது வந்து கண்ணை மறைச்சது காதை மறைச்சதால் அது எழுதப்பட்ட ரூல், ஏதோ ஒரு வகையில் தவறுதலான வழிகாட்டுதுன்னு பேரில் உனக்கு நடக்குதுன்னா நீ போகலை, அந்த ஓலைச்சுவடி நீ பார்த்தாலும் சரி பார்க்கலன்னாலும் நீ இப்படி தான் போவ, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போது ஒரு ஜாதகத்தில் அடித்தட்டு என்பது செத்து போயிட்டா எத்தனை வீடு இருந்தாலும் சரி எத்தனை காடு இருந்தாலும் எத்தனை தோட்டம் துறவுகள் இருந்தாலும் போயிடுமா, வரணும்னு விதி, இதே சனி இங்கே இருக்கு இல்லையா, அதனுடைய அம்சத்தில் நல்ல சிறப்பாக இருக்கணும் நல்ல வீடு கட்டி நல்லா பிழைக்கணும்னா அந்த சனியால் அந்த வீடு கொடுக்கக்கூடிய அம்சம் அந்த மேசையில் கிடந்து கிடையாது, அந்த சந்திரனோடு பின்னப்பட்ட அந்த செவ்வாய் கூடி இருந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் சிற்பம் போன்று ஓவியம் போன்று செதுக்கப்பட்ட வீடெல்லாம் கட்டுறதை நிறைய பார்க்கலாம். அப்போது அங்கே அடித்தளம் பவனி வரணும், அங்கே இல்லைன்னா எதுவுமே வராதுமா, ஜாதக கட்டம் சரியில்லைன்னா எதுவுமே இல்லை, கட்டம் இங்கே சாதகமாக இல்லைன்னா எல்லா வகையிலையும் சட்டம் கூட மாறி நிற்குமான கட்டத்தினுடைய அமைப்புங்கிறது இங்கே சாதகமாக இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி தொகுப்புலையும் அதையும் இதையும் அறகுறையாக சொல்லாமல் ஜோதிடத்தை ஜோதிடமாக
அப்படி கொண்டு போகணும்னா ஒவ்வொரு ஜாதக கட்டத்தை தொட்டு, இப்போ நான்காம் இடம் ஒரு கல்வி ஸ்தானம், நான்காம் இடம் தாயாருடைய ஸ்தானம், வளர்ப்பு பிராணிகள், நல்ல வாகனம், நல்ல வீடு அமையணும்னா நான்காம் இடத்திற்கு அந்த மாரக சம்பந்தம், சுபத்துவ தன் சம்பந்தமெல்லாம் பட்டுட்டாவே அவர்களுக்கு அருமையான கார் வந்துடும், அருமையான பங்களா வீடு அமையும். சரி, இது எல்லாம் இருந்து குடும்ப வாழ்க்கை எனக்கு அமையலையே, மனைவி அமையலையே, இல்லத்து அரசி இல்லத்தை ஆளக்கூடியவள் இல்லையேன்னா அதுக்கு என்ன பார்க்கணும், மூன்றாம் இடமும் அந்த ரெண்டாம் இடமும் ஒத்து போகணுமா? அந்த மூணு நல்லா இல்லைன்னா ஒரு மனிதன் இந்த பூ உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து நல்ல சுகத்தை தேக சுகம் அடையணும், சுபிட்சமாக வாழணும்னா, வெற்றி பெறணும்னா வாழ்க்கையில் அந்த மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானத்தில் மூன்றாவது இடம் மிகப்பெரிய ஸ்தானம். அந்த தேக சுகம் உடம்பு வந்து சுவைக்கும், அதே மாதிரி தாம்பத்திய உறவு, இந்த ரெண்டை தவிர இந்த உடம்பு எந்த வகையிலும் அணியில் சட்டை கூட மேலே தான் போட்டுக்கலாம், ஆனால் சுகத்தை அடைய முடியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சுவை, நாக்குக்கு ருசியாக சாப்பிடக்கூடிய தேக சுகம், இந்த ரெண்டை தவிர இந்த உடல்கள், அப்போ இந்த தேக சுகமும் அந்த வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய அம்சமும், இந்த தேகம் சுகமாக வாழ வேண்டுமென்றால் நல்ல அருமையான படுக்கையில் தூங்கணும், நல்ல வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமென்றால், இந்த மூன்றாம் இடத்திற்கு யோக சம்பந்தங்கள் இல்லாமல் அவனுக்கு கிடைக்காதும்மா. ஐயா, உங்களை சந்திக்கணும்னா எந்தெந்த ஊரில் சந்திக்கலாம், எப்போ சந்திக்கலாம்? அதாவதுமா மீண்டும் இதை ஒரு முறை சொல்லிடுற, நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்ன ஒரு கருத்தை, கரூர் அலுவலகத்தில் என்னுடைய கிளைண்ட்டு வர்றாங்க இல்லைங்களாம்மா, வரக்கூடியவர்கள்கிட்ட ஒரு சில தவறான விஷமிகள் வந்து வரக்கூடிய நம்பரெல்லாம் அடுத்தவங்கிட்ட கொடுத்து, அதன் மூலயமா தவறுதலான ஜோதிடர் வந்து கொரோனா காலத்தில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தவறாக பொய்யுரைத்து, அவர் இப்போ பார்க்குறது இல்லைங்க, நாங்கள் அவரை விட ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்குறேன்னு கரூரில் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் தவறுதலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் மக்கள் நம்பி மீண்டும் ஏமாற வேண்டாம். கரூர் அலுவலகத்தில் வரக்கூடியவர்கள் என்னுடைய அலுவலகத்தில் வந்து தான், ஆதவன் ஜோதிடம் மையன்றது புளியமர பஸ் ஸ்டாப் வெங்கமேட்டுக்கு அருகாமையில் இருக்குது, மாடியில் தான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு என் கையால் தான் நான் அந்த ஃபீஸை வாங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ்னு யூடியூப் இருக்குது, ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ்னு மெயில் இருக்குது, அதில் கூட நீங்கள் இது மாதிரி தவறுதல் இருந்தால் தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக வரக்கூடியவர்கள், அந்த பணத்தை செலுத்தக்கூடியவர்கள் aadavanraju.com வெப்சைட் இருக்குங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் கே பால்ராஜுன்ற பேரில் தான், ஆக்சிஸ் வங்கியில் தான், என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பணம் போட்டு பார்க்கணும். யார் தவறுதலாக வழிகாட்டினாலோ, என்னை சார்ந்தவர்களே சொல்லி இந்த வங்கியில் போட வேண்டாம், மாற்று வங்கியில் போடுனாலும் போட்டு நம்பி ஏமாற வேண்டாம் என்பதற்காகத்தான் மீண்டும் நேயர்களை சொல்லிக்கிறேன். என்னை சந்திக்கணும்னா இங்கே சென்னையில் நெற்குன்றத்தில் செவ்வா புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்ல, கரூரில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா.